பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1-8 உள்ள வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக 7ஆம் வசனம், உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவரது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். அவரது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்க்க வேண்டும். நமக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் பவுல் அடிகளாரை பார்க்கிறோம், அவரோடு ஒத்துழைத்த திமோத்தியு, தீத்து இவர்கள், பர்னபா போன்ற இவர்கள் எல்லாரும், பேதுரு, அப்போஸ்தலர் அனைவருமே ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னவர்கள். இன்றைக்கு நம்முடைய மத்தியிலும் கூட எத்தனையோ மக்கள் என்னுடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள். நாம் அவர்களை நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாழ்வு நிறைவு அதில் தான், அந்த நிச்சயத்தினால் தான் பெற்றார். யார் அந்த நிறைவை பெறுவார்கள்? சரணந்த மௌண்ட்லே ஆண்டவர் என்று சொல்லுகிறார், இதோ துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர், ஆறுதல் பெறுவர். உண்மையாகவே இறைவனுடைய அன்பை சுவைக்கிறவர்கள் எல்லாரும் ஆறுதலை பெற்று வழி நடத்தப்படுவார்கள் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் யார் நிறைவை பெறுவார்கள் என்பதை 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மத்திய நெற்றியிலே நீதியின் பால் வேட்கை கொண்டோம் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நமக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் நிறைவு பெற்றவர்கள் என்றால் அவர்களுடைய தாகம், நற்செய்தியில் அவர்களுக்கு இருந்த தாகம், அந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு, அதை கேட்பதற்கு, கடைபிடிப்பதற்கு, அதன்படி வாழ்வதற்கு இருந்த அந்த தாகத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் அவருடைய நிறைவை நாம் அறிந்து கொள்வோம். என்றால் நம்மையும் தேவன், உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று நம்மை அழைத்து விடுத்திருக்கிறார். ஆகவே நாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டு அந்த இறை வார்த்தையில் நீதியின் பால் அவர்கள் தாகம் கொண்டதினால் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நிறைவு, வாழ்க்கையில் அவர்கள் இருந்த நிறைவு, கடலோடு நடந்த விதம், அவர்கள் செய்த செயல்கள், காரியங்கள் அனைத்தையும் நாம் பின்பற்றி ஆண்டவரில், அவர்களின் ஆண்டவரில் அதனால் நம்பிக்கையில் வளர நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உங்களுடைய தெய்வ கரம் எங்களை என்றும் தாங்கி வழி நடத்துவதால் போதுமான கிருபைகளை தந்து எங்களை காத்துக்கொள்ளும் பரிசுத்தமாகும் நல்ல பிதாவே, ஆமென்.